வெல்கம் டு மொபைல் ஏர்னிங் ஆப்ஸ். இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஜியோன் மணி ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி முழு தகவல்களை இந்த காணொலியில் நாம் பார்த்து விடலாம். நம்முடைய சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கம் ஒரு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணியாக நாங்கள் போகிற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிடும். ஜியோன் ஃபைனான்ஸ் லிமிடெட் என்ற அப்ளிகேஷன் செப்டம்பர் முதல் வார இறுதியில் லான்ச் பண்ணியிருக்கிறார்கள். எந்த ஒரு மணி ஏர்னிங் அப்ளிகேஷனாக இருந்தாலும் புதியதாக லான்ச் பண்ணும்போது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டால் நல்ல ஒரு பணம் வந்து நம்ம சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் மேக்ஸிமம் 2-4 மாத காலங்கள் வரை தான் செயல்படும். பிகினிங்கில் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நல்லா சம்பாதிங்க. நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி சம்பாதிப்பது என்ற தகவலை டீட்டெயிலாக இந்த காணொலியில் நாம் பார்த்து விடலாம். அதற்கு முன்பு நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதிலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அதை வந்து முதல்ல நாம் பார்க்க வேண்டும். 500 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு 35 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா மொத்தம் 60 நாட்களுக்கு மட்டும்தான் வேலிடிட்டி. இந்த 60 நாளில் மொத்தம் உங்களோட இன்கம் 2100 ரூபாய். உங்களுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் போட்டு டெய்லி ரிட்டர்ன் 35 ரூபாய் பண்ணுறாங்க. 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 8% ரிட்டர்ன், சரிங்களா? ஒரு நாளைக்கு 80 ரூபாய், மொத்தம் 60 நாள் தான் வேலிடிட்டி, 4800 ரூபாய் 60 நாளில். அதே போல் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 450 ரூபாய் 60 நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் டோட்டல் 27000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் 10000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 10% உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 60 நாளைக்கு 60000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் 50000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6000 ரூபாய். இதில் 1 லட்ச ரூபாவும் இருக்குது, 2 லட்ச ரூபா பிளான் வரையும் இருக்குது. நீங்கள் 2 லட்ச ரூபா பிளான் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 40000 ரூபாய் போட்ட முதல் நீங்கள் சீக்கிரமாக எடுத்துடலாம். 60 நாளில் எவ்வளோ இன்கம்னா 24 லட்ச ரூபாய் நீங்கள் எடுக்கலாம். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது என்ற இது வந்து நீங்கள் கேட்பீங்க. நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்லேருந்து போயிட்டு நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் என்ற தகவலை தெளிவாக சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பரு, ரெண்டாவது அந்த கேப்சா, இங்கே நம்பர் 4 நம்பர் போட்டிருப்பாங்க, அந்த நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு வந்து 6 கேரக்டரில் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா சைன் அப் ஆகிடும். சைன் அப் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோடு கேட்கும். அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. நீங்கள் சைன் அப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் உங்களுக்கு ஃபஸ்ட்டே 50 ரூபாய் வந்து கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் நீங்கள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே 50 ரூபா காட்டுதுங்களா, இப்போ மீ அதில் போனீங்கன்னா உங்கள் பேலன்ஸ் வந்து 50 ரூபா காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பணம் டெபாசிட் பண்ணணும் என்பது டெபாசிட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு 500 ரூபா பிளானா, 1000 ரூபா பிளானா, 3000 ரூபா பிளானா, நீங்கள் எந்த பிளான் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பிளான் வந்து சூஸ் பண்ணுறேன், டெபாசிட் போகிறேன், சரிங்களா? டெபாசிட் போனதுமே பார்த்தீங்கன்னா யூபிஐ 1, யூபிஐ 2, யூபிஐ 3 கேட்குது. நான் யூபிஐ 2 கிளிக் பண்ணுறேன், டெபாசிட் உள்ளே போகிறேன். டெபாசிட் உள்ளே போனதும் லோட் ஆகுது. லோட் ஆனதும் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே அது கேட்குது. ஃபோன்பே மோஸ்ட்லி வந்து சூஸ் பண்ணிக்காங்க. ஃபோன்பே போயிட்டதும் 1000 ரூபா பே அதை கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் இந்த கீழே யூபிஐ ஆப் நான் கிளிக் பண்ணதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஆஃப்டர் இது மாதிரி வரும், சரிங்களா? இதை கன்ஃபார்ம் கொடுத்துக்காங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் 1000 ரூபா கொடுத்து கீழே அக்கௌண்ட்டு கோல்டு இது மாதிரி அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து கூகுள் பே, இது ஃபோன்பே உள்ளே போகணும். இப்போ ஃபோன்பே உள்ளே போயிட்டதும் 2 மொபைல் நம்பர் அதுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இது மாதிரி போகும். இங்கே என்டர் ஏ மொபைல் நம்பர், அங்கே அதை காப்பி பண்ணல, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதை ஓகே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெரிஃபை கேட்கும், வெரிஃபை கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜியோன் அப்படின்னு கொடுத்துருங்க, சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததும் இங்கே அமௌண்ட் அங்கே 1000 ரூபாய் இது தந்தீங்கன்னா இங்கே 1000 ரூபாய், சரிங்களா? 1000 ரூபா வந்து போட்டுருங்க. இங்கே ஆட் மெசேஜில் ஜியோன்னு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்டு கொடுங்க, சரிங்களா? சென்ட் ஆகும், உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்ததும் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து உட்காரும், சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் வந்து உட்காரும், அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஹிஸ்ட்ரியில் சப்போஸ் வரலன்னு வச்சுக்காங்களேன், எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோனு நார்மலாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம்.
எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லோடு ஆகிட்டே இருக்கா, ஆனால் பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கட் ஆகிடுச்சு. நார்மலாக எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை வந்து எங்கே அப்லோடு பண்ணணும் என்பது. இப்போ நம்ம 1000 ரூபா அப்லோடு பண்ணியாச்சு, அது பேலன்ஸும் பேங்கில் கட் ஆகிடுச்சு, சரிங்களா? அங்கே டிக்கெட் என்ற இடத்துல வந்து அந்த 1000 ரூபா உட்காந்துருக்கணும். ஸோ உட்கார்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட் இஷ்யூன்னு இருக்குல்ல, இந்த பேமெண்ட் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன்ல, அதை வந்து இங்கே அப்லோடுன்னு இருக்கும். அப்லோடில் வந்து இப்போ அப்லோடு பண்ணணும். இப்போ அப்லோட் ஆகுது. இப்போ அப்லோடு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சக்ஸஸ் அந்த 1000 ரூபா ஓகே. இங்கே டிக்கெட் மேலே பேலன்ஸ் பக்கம் டிக்கெட்டில் 1000 ரூபா வந்துடும், சரிங்களா? ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓமில் போயிட்டு 1000 ரூபா பிளான் இருக்குல்ல, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பிளான் இருக்கும். இந்த 1000 ரூபா பிளானை இப்படி ஓகே கொடுத்து அந்த இன்வெஸ்ட் நவ், சரிங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 1000 ரூபா வந்து அந்த டிக்கெட்டில் வந்து இங்கே கட் ஆகிடும், சரிங்களா? அந்த டிக்கெட்டில் வந்து கட் ஆகிட்ட பிறகு இது மாதிரி வந்து உட்காரும், சரிங்களா? இது மாதிரி உட்காந்தா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து அமௌண்ட் ஏற ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு கீழே ஆட்களை சேர்த்துறீங்கன்னா டீம் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இங்கே டீம் உள்ள போயிட்டுதும் செக் மை ஸ்டேட்டஸ் இன் திஸ் பார்ட்டு அப்படின்னு இருக்கும். அதுள்ள போனீங்கன்னாக்க நம்ம கீழே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக எவ்வளோ கமிஷன் வந்திருக்கு, அந்த டீட்டெயிலெலாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 600 ரூபா வந்து கமிஷன் வந்திருக்கு. எனக்கு கீழே 6000 ரூபா ஐடி வந்து போட்டிருக்காங்க, சரிங்களா? இது வந்து இதில் வந்து 3 லெவல் நாம் வந்து நம்ம கீழே சேர்த்தணும். அவங்க அவங்களுக்கு இல்லை, அவங்க அவங்களுக்கு இல்லை, இந்த 3 விதமான லிங்க்லேருந்தும் உங்களுக்கு அமௌண்ட் வரும், சரிங்களா? நல்ல ஒரு இன்கம் பிளாட்ஃபார்ம். அதே போல் உங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து எதெல்லாம் ஆட் பண்ணனாக்க பின் பேங்க் கார்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பெனிஃபிஷரி நேம் கேட்கும், ஐஎஃப்எஸ்சி கேட்கும், அதே போல் அக்கௌண்ட் நம்பர். பேங்க் புக்கில் இனிஷியல் எப்படி பின்னால் இருக்கோ அதை கேபிட்டல் லெட்டரில் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக போட்டு இதுன்னுட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். பணம் வந்து வித்ரா பண்ணுறது எப்படி அப்படின்னு நண்பர்கள் வந்து கேட்கலாம். இந்த பேலன்ஸுன்னு இதில் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 டைம், சரிங்களா, டெய்லி 5 டைம் வந்து வித்ரா பண்ணலாம். மினிமம் 100 ரூபா வந்து தான் வித்ரா பண்ணலாம். பீஸ் 1 ரூபா பிடிக்க மாட்டாங்க, டைரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு வந்துடும். 100 ரூபா இருந்தாவே நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம். வித்ரா போட்டு 100 ரூபா இங்கே டைப் பண்ணிட்டு உங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் 100 ரூபாய்க்கு மேலே போட்டு வித்ரா நவு கொடுத்தீங்கன்னா வித்ரா ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 3 ஹவர்ஸ் வரையும் எடுத்துக்கும், டைரெக்டாக பேங்க்குக்கு வந்துடும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நண்பர்கள் வந்து தைரியமாக வந்து பண்ணலாம் இப்போ பிகினிங்கிறதுனால. நீங்கள் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நீங்களாம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இன்னும் நிறையா வீடியோ வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். இது பிகினிங் டைம்ன்றதுனால இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா பணம் வந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.